நமது கண் முன்னே இணையதளம் வளர்ந்திருக்கிறது, உலகம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. நமது கண் முன்னே நமது வரலாற்றை மாற்றி எழுதுகிறார்கள். நமது கண் முன்னே நாம் நடத்துகிற எந்த கூட்டத்தையோ எந்த செய்தியையோ எதையுமே பதிவு செய்வதில்லை. நம் கண் முன்னே நம் தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நமது பாட்டன்களின் வரலாறு எப்படி திருத்தி எழுதியிருப்பார்கள் என்று இந்த மக்களுக்கு விளக்கத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் தொழில் மகிழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. என்னத்தை திருத்தி எழுதிவிட்டார்கள்? புலித்தேவன் பெருமை, மருதுபாண்டிய பெருமை, தீரன் சின்னமலை பெருமை, அழகமுத்துக்கோன் பெருமை பேச வேண்டும். அதற்கு முன்பாக இரண்டு பேரின் பெருமையை நாம் பேசியே ஆக வேண்டும். அந்த இரண்டு பேரும் வரலாற்றில் இருந்து மிக மிக மோசமாக மறைக்கப்பட்டவர்கள். அந்த இரண்டு பேரும் பாளையக்காரராக இருந்து இரண்டு பேருமே மன்னனாக இருந்தவர்கள். அந்த இரண்டு பேரும் தளபதிகளாக மாற்றப்பட்டு மறுக்கப்பட்டார்கள். ஒருவன் நமது பாட்டன் வெள்ளையத்தேவன், இன்னொருவன் நம் பாட்டன் சுந்தரலிங்கம். இரண்டு பேருமே மன்னர்கள். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டா? ஒருத்தன் ரெண்டு பாட்டி ரெண்டு பேருக்கும் தளபதினுட்டான். நாட்டில் கொள்ளையடிச்சவனை மன்னனாக்கி மன்னனாயிருந்தவனை தளபதியாக்கி கேவலப்படுத்தியது ஒரு கூட்டம். அதையும் நம்ம எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இருத்தாயா, நாத்து நட்டாயா, பேசினது யார் பேசிருக்கணும்? உண்மையிலே முழுக்க நெல் வயல் வெள்ளைக்காரன் வர்றான். 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சியிலிருந்து பிரகடனப்படுத்துகிறான். தென் மாவட்டத்திற்கு அத்தனை பாளையக்காரர்களும் என்னை வந்து சந்தியுங்கள் என்று அழைக்கிறான். அப்படி அழைக்கிற பொழுது ஒருவன் சொல்லுகிறான், எல்லோரும் போய் ராபர்ட் கிளைவை சந்திக்கிறான். பார்த்து கை கொடுத்துட்டு, ஐயா தோரை வாங்க யசமா கும்புறன் ஜாமி அப்படின்ட்டு போறான். ஒருத்த மட்டும்தான் இலை சிரிக்கும். அவனை, என் ஊர்ல என் மக்கள் வாழ்றான், நாங்க நெல் விதைக்கிறோம் அறுக்கிறோம், நீ யார்ல செருப்ப கலத்தி பிச்சு போடுவன? ஒருத்தன் தான் சொன்னா, தெற்கு சீமையிலிருந்து நம்ம பாட்டம் புளித்தவன். ராபர்ட் கிளைவை விட்டு கை கொடுத்துட்டு எல்லாரும் வந்தா, அந்த ராபர்ட் கிளைவிட போர் தொடுத்த ஒரே வீரன் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் வீரன் நமது பாட்டன் புளித்தேவன். அவனுடைய வரலாறு மறுக்கப்பட்டுச்சு. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 16 ஆண்டுகள் சண்டை வீழ்த்த முடியல. 16 ஆண்டுகள் கடைசி துரோகத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு வீழ்த்தப்படுறான். புலித்தேவனுடைய மனைவி களத்தில் மரணம் அடைகிறார். கயல் கண்ணி நாச்சியார் அவருடைய மகள் கோமதி முத்து தலவாச்சி மரணம் அடைகிறார். தன்னுடைய தளபதி வெண்ணிக்கால் ஆடி செத்துவிட்டான் என்ற செய்தி கேட்டபோது கலங்கினான், அழுதான். இதுதான் புலித்தேவனுடைய வரலாறு. எப்படி குடல் வெளியே வந்து பாட்டை வெண்ணிக்காலடி கிடக்கிறா, மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஓ என்று கதறி அழுதான் என்று புலித்தேவன் சிந்து என்ற கிராமிய பாடல் சொல்கிறது. இன்றைக்கு எந்த பாட்டனின் மரணத்திற்காக எந்த பாட்டன் அழுதானோ அவருடைய பேரப்பிள்ளைகளே, நீ பெருசா நான் பெருசா, நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா என்று சண்டை போட்டு கிடக்கிறோம். இங்க இன்னொரு கூத்து, அழகு முத்துக்கோன் மூத்தவனா, புலித்தேவன் மூத்தவனா, உங்க அண்ணன் சீமான்னு சொல்லுவாரா இவன்? இல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தில் அழகு முத்துக்கோன் தான் முதல் வீரர். இல்ல புலித்தேவன் தான் முதல்வர். இல்ல சுந்தர்லிங்கம் தான் முதல்வர். இல்ல தீர சின்னமலை தான் முதல்வர். டேய், நீ தப்பு பெருசா தவள் பெருசா அடிச்சுக்கிட்டு இருக்கிற அவன் மங்கள் பாண்டே பெருசு போயிட்டான். நீ யாருமே இல்லன்ட்டு அவன் இந்திய விடுதலை போராட்டத்தில் பாடத்திட்டம் சொல்கிறது. யார் இந்திய விடுதலை போடி முதல் வீரன்? மங்கள் பாண்டே. அவன் என்ன பண்ணா, வெள்ளக்காரன் குண்டு தயாரிக்கிறான். அந்த குண்டுல பன்றி குழப்பையும் மாட்டு குழப்பையும் தடவிட்டான். இவன் பாப்பான், நான் வாயை வச்சு கடிக்க மாட்டேன், பன்றி கொழுப்ப தொட மாட்டேன்டா, ஒரு சண்டை. 1857 இது ஒரு புரட்சி, இதுக்கு ஒரு மங்கள் பாண்டி இந்திய விடுதலை போராட்டம் முதல் வீரர். ஜான்சிராணி இந்திய விடுதலை போராட்டம் ஒப்பற்ற பெண்மணி ஜான்சிராணி என்று சொல்றான். வெள்ளக்காரன்ட்ட விதவை பென்ஷன் வாங்கிட்டு இருந்த ஜான்சிராணி ஒப்பற்ற அரசினா, அந்த வெள்ளக்காரன் ஏத்து 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து வீழ்த்திய எங்கள் அப்பத்தா வேல்நாச்சார் எவ்வளவு பெரிய அரசினா, எவ்வளவு பெரிய அரசி. அந்த வரலாறு மறைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வேல்நாச்சார் அரண்மனை நம்ம சித்தப்பன் பெரியவன் வாடகை விட்டான், சிவகங்கையில பேக்கரிக்கு வாடகை விட்டான். இங்க புளித்தவன் அரண்மனைய வவ்வாலும் தவளையும் குடியிருக்கு. புளித்தவன் அரண்மனை சீர்படுத்த முடியல. மருதுபாண்டியருக்கு 10க்கு 10 ஒரு மண்டபம், வேல்நாச்சாருக்கு ஒரு 1.5 தூக்கி வச்சிருக்கான், முடிஞ்சு போச்சு. ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் கையாத்தாரிலே அரசு சார்பிலே மணி மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்த கோட்டையை அகழ்வராய்ச்சி பண்ணி மீட்டெடுத்து கம்பி வேலிகள் போட்டு, ஐயா கலைஞரவர்கள் ஆட்சியில வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த மனிதர் கோட்டை. இந்த நிலத்துல நீ புலித்தேவன் பெருசா, தீரன் சின்னமலை பெருசா, அழகமுத்துக்கோன் பெருசா, சுந்தர்லிங்கம் பெருசா, ஒண்டி வீரம் பெருசான்னு அடிச்சுட்டு இருக்கிற உன் கண்ணு முன்னாடியே உன் வரலாறை மறைச்சிட்டு வேறொருத்தனுடைய வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. அந்த கட்டமைக்கப்படுகிற பொய் வரலாறை உடைத்து தூள் தூள் ஆக்கி ஒண்டி வீரனும்
குளித்தேவனும் மருதுவாண்டியும் தீரன் சின்னமலையும் சாதி அடையாளம் கிடையாது, தமிழ் இனத்தின் ஒப்பற்ற அடையாளம் என்று தூக்கி பிடிக்கத்தான் சீமான் வந்திருக்கிறாரு. சங்கரங்கோயில் சாதி நெருப்பு எரிகிற இடம், அங்க போய் எப்படா ஒண்டிவீரனுக்கும் புளித்தேவனுக்கும் மருதுவாண்டிக்கும் தீரன் சின்னமலைக்கும் அழகமத்துக்கும் ஒன்னா கூட்டம் போறது? டேய் சாதி, அந்த தீய அணைக்கத்தான் சீமானவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் புளித்தேவனை மரவனாக பார்த்தவர்கள், மருதுபாண்டியரை அகமுடையாராக பார்த்தவர்கள், தீரன் சின்னமலையை கவுண்டராக பார்த்தவர்கள், ஒண்டிவீரனை அருந்ததியாக பார்த்தவர்கள், வெண்ணிக்காலுடைய தேவேந்திர குலமாக பார்த்தவர்கள், முதன் முதலாக அவர்கள் வழிவந்த பிள்ளைகள், இவர்கள் எல்லோரும் சாதி அடையாளம் கிடையாது, எங்கள் முப்பாட்டன்கள் எங்கள் பாட்டன்கள் என்று முறுக்கேறிக்கிற கூட்டம். இவன் நினைச்சிட்டான் சும்மா சீமான் வந்தார்னா அப்படியே இயற்கை விவசாயம் பேசிட்டு அப்படியே போயிடுவாரு. நீ எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சிருக்கியோ அங்கெல்லாம் அதெல்லாம் எடுத்து செருப்பு கழுத்தி அடிக்கிறதா எங்களுடைய வேலையே. நீ வரலாறு தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிற, ஆனா எங்காலையும் அங்கங்க ஒருத்தர் நல்லவர் இருந்திருக்கிறான். எங்க அப்பா நடுவுரி சந்தர் அப்பா வந்து பேசி போனார்ல, சீமான் 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 நீங்க பயப்பட வேண்டாரு, பயம் என்பது எங்க அண்ணனுக்கு பரம்பரையிலே கிடையாது. பயம் நாங்கள் பயப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்த மாட்டோம். சங்கரங்கோயில ஐயோ சங்கரங்கோயில் நீங்க மனசாச்சு, சங்கரங்கோயில வாழ்கிற மக்கள் சொல்லுங்க, இந்த இடத்துல எந்த கட்சியாவது புளித்தேவனையும் ஒண்டிவீரனையும் ஒன்னா போட முடியுமா? முடியுமா? அந்த தில்லும் தெம்பும் திராணியும் துணிச்சலும் நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. ஒண்டிவீரனை ஒதுக்கிவிட்டு வரலாற்றை படிக்க முடியாது. எப்படி எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு பொட்டமான் பால்ராஜ் தளபதியாக இருந்தாரோ அப்படி புளித்தேவனுக்கு ஒண்டிவீரன் தளபதியாக நின்றார். அவர் இந்த மண்ணின் தளபதி. தன் மன்னனை கொண்டு கொண்டு விட்டார்கள், தன் மக்களை கொண்டு விட்டார் என்ற பிறகு மூன்றாண்டுகள் வெள்ளக்காரரை சண்டை போட்டு அந்த கொன்ற வெள்ளைக்காரரை பழிக்கு பழி தீர்த்த தளபதி நமது வீர தளபதி ஒண்டிவீரன். அவருடைய வரலாற்றை மறந்துவிட முடியாது, கடந்து போக முடியாது, சுத்தமா மறைச்சிட்டான், ஒண்ணு கூட இல்லை. இப்போ நோண்டி நோண்டி எல்லா வரலாற்றையும் மீட்டெடுக்க வேண்டிய கால தேவை இருக்கிறது. இதில் வெள்ளைக்காரன் எல்லாரையும் எடுத்து சண்டை போடுறான், ஆனா ஒரே ஒருத்தனை பார்த்தான் வெள்ளைக்காரன் பயப்பட்டான். யார பார்த்து? கடைசி சண்டை 3 மணி நேரம், 1752 3 மணி நேரம் சண்டை. 3 மணி நேரம் சண்டையில ஒத்த காலு பிஞ்சுக்கிட்டு போயிருது, சண்டை போடுறான். 250 வீரர்கள் களத்திலே பலியாகிறார்கள், வெள்ளைக்காரன் பக்கம் 1000 பேர் பலி. கடைசியில கைது பண்ணிடுறான், கைது பண்ணி நிப்பாட்டிடுறான். பீரங்கி குண்டு வாயில வச்சு கேட்கிறான், உங்களுடைய நீங்கள் எங்களுக்கு வரி கட்ட வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு மண்டியிட வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், ஆனால் செய்த தவறுக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டு விடுங்கள், உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று வெள்ளைக்காரர் சொல்கிறான். அப்பொழுது அந்த பாட்டன் சொல்கிறான், நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடி போயிடு, என்னை உயிரோடு விட்டா உங்கள எவனும் உங்க பொண்டாட்டி கூட படுக்க முடியாது என்று எச்சரித்த நமது பாட்டன் அழகமுத்துக்கோன். அவனுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருச்சுங்க. அழகமுத்துக்கோன் கோனார் குறியீடா மாத்தி மொத்தமும் முடக்கிட்டான். வரலாற்றுல மிகப்பெரிய வீர நமது பாட்டன் அழகமுத்துக்கோன். கட்டாளங்குளத்தை தாண்டி வரலாற்றை எடுத்துட்டு போல இன்னைக்கு கனடா வரைக்கும் மன்னன் சீமான் அழகமுத்துக்கோனின் வரலாற்றை தூக்கி கொண்டு போறான். இது ஒன்னு ஒன்னா மீட்டெடுக்கிற காலம். என்னடா இவ்வளவு பேர் தான் லிஸ்ட்னு பாக்குறீங்களா? மொத்தமா 365 நாட்களும் கூட்டம் போடுவதற்கு நம்ம இடத்துல மன்னர்களும் நமது மண் மீட்பு போராளிகளும் இருக்கிறார்கள். என்ன இல்ல, பிஜேபியும் திராவிட கட்சிகளும் சொல்ற மாதிரி தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி இப்ப ஐடி ரெட்ல மாட்டிக்கிச்சு. அண்ணன் சீமான் வீட்டுல இருந்து அந்த 1000 கோடி கிடைச்சுன்னா வருஷம் தினமோர் கூட்டம் தான், தினமோர் கூட்டம் தான். எதுக்கும் பயப்பட கிடையாது. நம்ம ஒன்னும் ஹெச் ராஜா மாதிரி வாய வாடகை விடல. எல்லாரும் பேஸ்புக் ட்விட்டர் தான் அட்மின் போடுவான், உலகத்திலே வாய்க்கு அட்மின் போட்ட ஒரே ஆளு ஹெச் ராஜா தான். இவன் பேசுறான், அவர் பெரிய பெரிய வீரர். காவல்துறை கைது பண்ணது, நாம் இந்துக்கள். என்ன இந்துக்கள், ஜந்துக்கள், ஒண்ணும் இல்ல. நீ இந்துக்கள் என்று சொல்கிற இவன் எவனாவது? இந்த சங்கரங்கோயில் இருக்கிற RSS இந்து முன்னணி, இந்த சங் பரிவார் கூட்டத்தில் இருக்கிற நன்னன் நம்பிகள், யாராவது ஒருத்தர் இந்த RSS வகுப்பில RSS கேம்ப்ல நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை படத்தையோ அகலத்துக்கோன் படத்தையோ இல்லை வெண்ணிக்காலடி படத்தையோ இல்ல சுந்தரங்கம் படத்தையோ இல்ல வேல்நாச்சார் படத்தையோ புளித்தேவன் படத்தையோ பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நீ இந்த இனத்துல தானே பிறந்த, இந்த தமிழ் சமூகத்தில நீ பிறந்த. யார் படத்தை பாப்ப? ஜான்சி ராணி, வீர சிவாஜி. அவனுக்கு சிவாஜி தான் பேரு, இவன் வீர சிவாஜின்ட்டான். அவுரங்கசீப் கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தப்பிச்சு வந்தவன் இந்த நாட்டுல வீர சிவாஜி. யாரு இவன்? மராட்டிய சிவாஜி. இன்னொருத்தர் இருக்கிறாரு, RSS இயக்கத்தை ஆரம்பிச்சவர், அவரு வெள்ளக்காரருக்கு 18 முறை கடிதம் இருக்கார். 18 முறை என்ன கடிதம்? ஐயா யசமா, என் கைவிளக்கையும் மட்டும் அவிழ்த்து பாருங்கள், உங்கள் காலில் இருந்து மன்னிப்பு சொன்னவன் இந்த நாட்டுல வீர வீர
வீர சாவர்கர் அவரு, வெறும் சாவர்கர் தான். அந்தமான் செயல போட்டு நுங்க எடுத்திருக்காங்க வெள்ளக்காரன், மன்னிப்பு கட்டிட்டான். நீங்க நாங்க இன்னைக்கு உள்ளே வைப்பதை விட வெளியே வச்சா உங்களுக்கு ரொம்ப பலனா இருக்கும், போக்குவரத்துமா இருப்பேன். இவன் வீர சாவர்கர்ன்ட்டான். ஆனா நம்மளுடைய வரலாற்று வல்லபாய் படையலுக்கு 130 அடியில சில யாரு, பாரத பிரதமர் ஐயா படா படா தோசுகே மோடி 130 அடியில குஜராத்ல செலவு பண்றாரு, 2000 கோடியில. டேய், நீ வல்லபாய் படையலுக்கே 130 கோடியில செலவச்சன்னா, நாங்கள் சீமானன் சீமானுடைய ஆட்சி காலத்தில், நாம் தமிழர் ஆட்சி காலத்தில் எங்கள் பாட்டன் வ உ சிதம்பரனாருக்கு 5000 கோடியில தூத்துக்குள்ள செலவப்போம். அவனை போல சுத்த வீரன் எவனும் கிடையாது, அவனை போல சுத்த வீரன். இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுப்பியா? அன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தன் சொந்த பணம் 20 லட்சத்தை போட்டு காலா லாவியா என்ற 2 கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்று அடித்தார். 2 கப்பலை ஓட்டினா கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் எங்கள் பாட்டன் வாவுசி. அவன் வர்றாரு, அவன் பேசுவான். அதை பேசத்தாண்டா இந்த கூட்டம், இதுக்கு தடை போட்டுருவான், இதுக்கு அதை போட்டுருவான். அது எப்படி எங்க மண்ணையும் கூட இவர் படுத்த போடலாம் அவர் படுத்த போடலாம், ஒன்னா தானையா நின்று சண்டை போட்டாங்க. சண்டை போடும் போது என்னன்னா, புலித்தேவன் மறவர் சாதியின் வெறியனாக மறவர் சாதியின் குறியீடாக இருந்திருந்தால் ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்த வெண்ணிக்காலடிக்கு தளபதியாக கொடுத்திருக்க மாட்டார். புலித்தேவன் தமிழனாக நின்றான். வேலுநாச்சியார் பேசும்போது வேலுநாச்சியார் மறவர் சாதியின் குறியீடு தூக்கி வச்சிருவேன், ஒரே ஒரு நாள் போவேன், போயிட்டு வந்துருவான், அதுக்கப்புறம் போக மாட்டான். பெத்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? வேலுநாச்சியார் வாரிசுமா? நாங்க தெரியும்ல, நாங்க மருது பாண்டிய வாரிசு, வேலுநாச்சியார் வாரிசு. சரி, உன் பிள்ளை பேர் என்ன? யாசிகா. பெத்த பிள்ளைக்கு வேலுநாச்சார் பேருக்கு வக்கல, ஒரு வேலுநாச்சார் பரம்பரையா. உன் பேர், உன் பிள்ளை பேர் என்ன? என் பேர் பூமேசு. என்ன பூமேசு? எங்க அப்பா பேர் புலிப்பாண்டி, அதனால பூமேசு வச்சேன். என் புலிப்பாண்டி எங்க அப்பா, எங்க அப்பா கட்டல புலிப்பாண்டி வச்சா வைக்க மாட்டான். இன்னொருத்தன் பேர் முகேஷ். ஏன்டா முகேஷ் வச்ச? முத்துராமலிங்க தெரு பேர் வச்சேன். முத்துராமலிங்க தெருக்கு முகேஷுக்கு என்ன சம்பந்தம்? குக்கா முகேஷுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி பேரை கூட வைக்கக்கூடிய கூட்டம் முறுக்கேறிக்கிட்டு சாதி திமுறு பேசிக்கிட்டு வேலுநாச்சியார் தன்னுடைய படை கட்டுறா, படைக்கு என்ன பேர் இருக்கிறா? உடையால் பெண்கள் படையணி. அந்த உடையால் யார்? ஆடு மேற்கிற கோணார் சமூகத்தை சார்ந்தவள், தன்னை காட்டி கொடுக்காத காத்த உடையால் பேரை படைக்கு வைக்கிறா. அந்த படைக்கு தளபதியா யார் போடுறா? ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று நீ புறக்கணித்துக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த நமது அப்பத்தா குயிலியை தளபதியாக போடுறா. வேலுநாச்சியார் சாதி குறியீடாக இருந்திருந்தா உடையால் பேரையோ இல்லை குயிலி பேரையோ வச்சிருப்பாளா? இன்னைக்கு அவங்கள சாதியா பார்த்து விட்டேன். ஒருத்தன் சொல்றான், ராஜராஜ சோழன் தேவர், ராஜராஜ சோழ பறையர், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ உடையாறு. ஒருத்தன் எல்லாரும் சொல்றான், அண்ணன் சீமான் மட்டும் தான் சொல்றாரு ராஜராஜ சோழ தமிழர் பெரும்பாட்டன் என்று அறிவிக்கிறார். முத்துராமலிங்க தேவரா? அவர் தேவர் சாதியின் குறியீடுனா? டேய், யாரடா தேவர் சாதியின் குறியீடு? எங்க பாட்டு தாத்த முத்துராமலிங்க சொல்றாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவன் இந்த மண்ணில் கொள்ளைக்காரன், அவனுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே 18 பாளையக்காரரும் சேர்ந்துதான் ஜாக்சன் துறையை எழுத்தானே ஒழிய வீரபாண்டிய கட்டபொம்மனை எதுக்கல. இத நான் பேசல, எங்க பாட்டு நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கே பேசிட்டு விட்டாரு. அவரை சாதிக்குள்ள ஆக்கி இன்னைக்கு 144 தடை பசுமொன்ல. ஐயா இம்மானுவேல் சேகரனார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய இம்மானுவேல் சேகரனார் சாதி குறியீடு. இதை எல்லாத்தையும் சுக்கு சுக்கா உடைச்சி இவர்களை தமிழ் இனத்தின் குறியீடாக மாற்றத்தான் நாம் தமிழ்ச்சி இந்த மண்ணில கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கு. இந்த பேசுறதுனால நீ ஓட்டு போட மாட்ட, தயவு செய்து போடாத, போயிட்டேரி. இத பேசுவான். இன்றைக்கு இந்த கூட்டத்தை யாராவது ஒரு 45 வயசுக்காரருக்கு மேல ஆள் இருக்கான்னு பாருங்க. ஒரு 10, ஒரு அதிகபட்சம் 10 விழுக்காடு. எல்லாருமே 35 வயசு 25 வயசு இளைஞர்கள். இவன் எவனுக்குமே, நீ இவர் யாருக்குமே அண்ணா என்று கேட்டால் என்ன அப்படிமா? பெரியாரு அப்படின்னா யாரு அப்படிமா? முடிஞ்சு போச்சு. அண்ணா வந்து தெரியாது, பெரியா வந்து தெரியாது. உண்மையிலே நான் சத்தியம் பற்றி சொல்றேன், திருநெல்வேலியில ஒரு மிக சாதாரண கிராமத்துல சாதி வெறி கொண்டு தெரிந்த என்னை போன்ற பிள்ளைகளை பெரியார், இவர்தான்ப்பா பெரியாரு, இவர்தான்ப்பா ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்துறீங்க அண்ணன் தான். எனக்கு உண்மையிலே அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் பெரியார் இப்படிலாம் பேசிக்கிறாருன்னு தெரியும். சத்தியமாவே இதை எங்க வேணாலும் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, பிரபாரன் காட்டிய வழிகாட்டி சீமான், பிரபாரன் காட்டிய அடையாளம் சீமான். எனக்கு பிரபாகரனை அடையாளமா காட்டியது சீமான் தான், சத்தியமா. இது நான் பெற்றெடுத்த பிள்ளையுமே சத்தியம். 2009க்கு முன்னாடி பிரபாகர் என்ற ஒரு தலைவன் ஈழத்திலே போரிடுகிறான். அது ஈழம்ங்கிற வார்த்தையே சத்தியமா தெரியாது. தேசிய பாதுகாப்பு சட்டம், இறையாண்மை, விடுதலை புலிகள், பிரபாகரன் இதை கத்துக்கிட்டதே கண்ணன் சீமான்ட்டுதான். இவன் சொல்றான் காமராஜரை சீமான் தூக்கி பிடிப்பது சாதி தான் காரணம். யாரு? ஒருத்தன் மீச வச்சிருப்பாங்க, அவன் பேரு புலிகேசி மிஸ் மாதிரி வச்சுக்கிட்டு காமராஜரை தூக்கி பிடிப்பது, சீமான் தூக்கி பிடிப்பது காரணமே சாய்தான்.
ஒருவன் இந்த மண்ணில் எங்கள் தாத்தன் காமராஜரை சாதியாக பார்த்தால் அவன் மனநோய் பிடித்த பித்துக்குடி முண்டம். அது மனநோய் பிடித்த பித்துக்குடி முண்டம். உண்மையிலே சொல்றேன், நான் 12ஆம் வகுப்பு படித்து, திருநெல்வேலி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படித்து கல்லூரி வருகிற வரை காமராஜர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று எனக்கு சத்தியமா தெரியாது. காமராஜர் இந்த மண்ணில் வாழ்கிற எவனும் சாதியா பார்க்க மாட்டான், நல்ல ஆத்தா படுக்க பிறந்தவன் பார்க்க மாட்டான். நாங்கள் காமராஜர் கட்டி கொடுத்த பள்ளி கொடுத்த படிச்சு வந்தோம்டா, அவரை போய் சாதியா பாக்குற? காமராஜர் சாதியா பாக்குற? நீ அண்ணாத்துறைக்கும் கருணாநிதிக்கும் பெரியாருக்கும் தொடர்பு, ஒரே ஒரே மொழி போய் பேசுகிற கூட்டம் சொல்லுவியா? சொல்ல முடியுமா உங்களால? சீபா ஆயத்தனார் கட்சி, நாம் தமிழர் கட்சி சீமா நடத்துவது காரணமே சாதிதாங்கிறான். எப்படி மன நோயாளியை உருவாயிருக்க பாருங்க நாட்டில். நாம் சாதி கடந்து மதம் கடந்து எல்லாத்தையும் கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று இணைகிற போது வந்து சாதி சாதி நம்மளை பிரிக்கிறது. இந்த மண்ணில் ஒருவன் வன்னியர் என்றால், வன்னியருக்கான அரசியல் செய்கிறான் என்றால் நீ பாமகவன்னு கேட்பான். நீ நான் பறையருக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீ வீசிக்காவான்னு கேட்பான். நான் தேவருக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீங்க முக்களத்தோர் அமைப்பான்னு கேட்பான். இல்ல சேதுராமன் கட்சியா சிறுதர் வாண்டியார் கட்சியா கேட்பான். நான் நாடாருக்கான அரசியல் செய்கிறேன்னு சொன்னா நீ சரத்குமார் கட்சியா இல்ல பெருந்தவர் மக்கள் கட்சியான்னு கேட்பான். நான் இஸ்லாமியர்க்கான அரசியல் செய்யறேன்னு சொன்னா நீ மனிதநேய மக்கள் கட்சியா இல்ல இந்திய முஸ்லீம் லீக்கானு கேட்பான். ஆனால் இந்த மண்ணில் திராவிடம் என்று சொன்னால் திமுகவன்னு கேட்பான். இந்துக்கான அரசியல் என்று சொன்னால் பிஜேபின்னு கேட்பான். ஆனால் தமிழர் மண்ணில் நான் தமிழருக்கான அரசியலை செய்கிறேன் என்று சொன்னால் நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். இங்கே தமிழ் தமிழருக்கான அடையாளமாக மாறி இருப்பது நாம் தமிழர் கட்சி. சாதி வெறி கொண்டு மத வெறி கொண்டு ரசிக பின்னணியில அஜித் வெறியன் ஒரு காலத்துல இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அஜித் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன். அதை எல்லாத்தையும் உடைச்சி அஜித் பின்னாலும் ரஜினிகாந்த் பின்னாலும் கோமாளி ரஜினிகாந்த் பின்னாலும் மூணு நிமிட போராளி கமலஹாசன் பின்னாலும் சொல்ற இளையோர் படையை பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்தவன் எங்க அண்ணன் சீமான். அதனால அவன் கைப்பிடிச்சு நிற்கிறான். சீமானை இந்த மண்ணில் ஒருத்தன் சாதியை உண்டு பாக்குறானா? அவனை போல அருவருக்கத்தக்க கேவலமான இழிபிறவி ஒருவனுமே கிடையாது. சாதி எங்க அண்ணன் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமில்ல, என் கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை போனேன், இன்னும் இது வரைக்கும் எந்த கொடுத்தன்னு சொல்லல. எங்க அண்ணன் இரவு 10 மணிக்கு அழைச்சி பேசினாரு, தம்பி சாதி என்பது நம்ம காடுல ஒட்டுக்க சாணி மாதிரி தூக்கி கழுவி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சாதி நான் சாதி மறுப்பு திருமணம் செய்ய, சாதி மறுப்புங்கிறது என்னடா ஒண்ணு, சாதியே கிடையாது அப்புறம் என்னடா மறுப்பு. ஒருத்தர் தம்பி வந்தான் எங்க அண்ணன்ட்ட வந்து, ஒருத்தர் தம்பி வந்து சொன்னான், அண்ணே நான் வந்து புரட்சி திருமணம் பண்ணியிருக்கேன். என்ன புரட்சி திருமணம் பண்ணிருக்கீங்க? சாதி மறுப்பு திருமணம். ஓ, சாதி மறுக்கிறதே புரட்சியா? வர்றா பெரியார் அண்ணா பூமியில சாதி மறுக்கிறதே புரட்சியான எங்க அண்ணன். அவரை போய் சாதி அடையாளத்துக்கு ஒருத்தன் இழுக்கிறானே, எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க.